ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் நித்தியப்படி சமையலுக்கு அரை மணி நேரத்தில் சமைக்கிற மாதிரி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இது பரண்ட வத்த குழம்பு கேரட்டு சவுச்சவ் கூட்டு அதுக்கு ரெண்டு கேரட்டு ஒரு பெரிய சவுச்சவ் இந்த மாதிரி ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சாதம் வைக்கும்போதே குக்கரில் சேர்த்து வச்சிடலாம் இது பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இதுலையே அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் அந்த காய் வேகிறதுக்கு இந்த கூட்டுக்கு வச்சுருக்குற பிளேட்டை சாதம் வைக்கிறோம் இல்லையா குக்கரில் அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலேயே இதை வச்சு வேக வச்சிடலாம் தனியாக வேக வச்சாலே இந்த காயெல்லாம் வேகும் ஆனால் குக்கர் வைக்கும்போது வச்சா நமக்கு ஃப்யூயல் ஆகும் அதனால் மோஸ்ட்லி நான் இப்படி தான் வச்சுருவேன் இந்த குக்கரை மூடி மூணு விசில் விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே குழம்பு வச்சிடலாம் பரண்ட வத்த குழம்புக்கு பரண்டை இது ஒரு மிள நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் மூணு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரமாக ஒன்று மிளகும் இருக்குது அதனால மூணு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஓரளவு வருந்தாச்சு இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தனியாவை எப்போதுமே லாஸ்டில் தான் சேர்க்கணும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ரெண்டு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம் வருந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அது சுருங்கும் அந்த அளவுக்கு வதக்கணும் கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி வதக்கலாம் நான் வதங்கியாச்சு பாருங்க கலரே சேஞ்ச் ஆகி அந்த குவான்டிட்டியும் சுருங்கிருக்கு பாருங்க பரண்ட இதோட பெரும் கைப்படியாக ஒரு கைப்பிடி பச்சை கருகப்பிலையை சேர்த்து வதக்கணும் பரண்ட கருகப்பில இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் பரண்டை பொடி பிரண்டை தொகையல் போட்டிருக்கேன் அப்பளாத்துலலாம் கூட பிரண்டை தண்ணி வச்சு தான் இடித்து போட்டிருக்கேன் ஸோ அடிக்கடி நம்ம இதை மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பிரண்டையை சேர்த்துனா நல்லது வாயு அடிக்கும் பெரண்டையில் கால்சியம் அயன் கண்டன்ட்லாம் ஜாஸ்தி இருக்குது கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சின்ன பாட்டில் வச்சாலே பிரண்டை நல்லா வளரும் கொஞ்சம் வருந்தாச்சு இல்லை குழம்புக்கு வேணுங்கிற புளியை சேர்த்து லேசாக வதக்கிட்டு எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம் குக்கர் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் அடங்கட்டும் குழம்பு ஆக்கிடும் அதுக்குள்ளே குழம்புக்கு வறுத்த சாமானில் முதல்ல மிளகா வத்தல் பருப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு திருப்பிக்கலாம் கரகரப்பாக பொடிச்சாச்சு இதில் கருகப்புல பெரண்டை புளி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு வரலாம் அரைச்சின்னு வந்தாச்சு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் வெத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெத்த குழம்புங்கிறதுனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வெத்தல் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் போட்டது தான் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது நம்ம சேனலில் நிறைய வெத்த குழம்பு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் குழம்பு போட்டு வத்த குழம்பு கருவேப்பிலை வத்த குழம்பு ஓம வத்த குழம்பு அப்பளா வத்த குழம்பு எல்லாமே போட்டிருக்கேன் மணத்தக்காளி ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும் ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதிலையே இந்த குழம்புக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் இதில் போட்டிருக்கிற எல்லா சாமானும் இம்யூன் பூஸ்டர் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுலேயே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நான் மறந்தாச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த கருகப்பில பரண்டை விழுதை சேர்த்துடலாம் நான் கெட்டியாக வைக்கணுங்கிறதுக்காக புளியை இதோட சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் புளியை ஊற வச்சு கரைச்சி கொதிக்க விட்டுட்டு இந்த விழுதை கூட கொதிக்க விடலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டியாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இன்னொரு அரை டம்ளர் கூட தண்ணி விட்டு கலந்தாச்சு இது கொஞ்சம் கொதிக்கணும் பொதுவாக வத்த குழம்புக்கு ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும் இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடனே இதுவும் சேர்ந்து கொதிக்கணும் அதுக்குள்ளே குக்கர் ஸ்டீம் அடங்கியாச்சு கூட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் கொதிக்க விடலாம் குழம்பு உரத்துலலாம் கொதித்து நடுவில் சேரது பாருங்க ரெடியாக எடுத்து இதுக்கு இன்னும் உப்பு போடல இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அப்புறம் உப்பு சேர்த்தா பத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாள் இது கெட்டியாக வச்சுக்கிறதுனால நாலு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நிறைய கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் மெடிசினல் வேல்யூ உள்ள பரண்ட வற்ற குழம்பு ரெடி கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு மிக்சியில் ஒரு மிளகா வத்தல் ஒரு பச்சை மிளகா ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கம்பைனிங் ஏஜெண்ட்டாக ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சின்னு வரலாம் அரைச்சாச்சு இதை இந்த கூட்டில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும் பொதுவாக வத்த குழம்பு ரசம் அதுக்கெல்லாம் கூட்டு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொரியலும் நல்லாயிருக்கும் அதை விட அந்த கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு க்ரீனு ரெட்டு எல்லோ சூப்பராக இருக்கும் அந்த கலரு பார்க்குறதுக்கு இந்த சவுச்சவோட பச்சை பட்டாணி பீன்ஸு எது வேணால் போட்டு கூட்டு வைக்கலாம் தனியாகவும் வைக்கலாம் பட் இப்படி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கூட்டு கொதிச்சாச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கூட்டுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கருகுப்புல ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வருகணும் அப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வருந்தாச்சு இதை கூட்டில் சேர்த்துடலாம் நம்ம அருமையான பரண்ட வெத்த குழம்பு சவு கேரட் கூட்டு ரெடி பாருங்கோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கேட்கவே வேணாம் மெடிசினல் வேல்யூ உள்ள இந்த வெத்த குழம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது நல்லது ஆஸ்டியோ வராது இதை அடிக்கடி சாப்பிட்டோனாக்க